வருகின்றன. மக்கள் நல பணியாளர்களின் நீக்கத்தை கண்டித்து தமிழகம் முழுவதும் இன்று திமுக இளைஞர் அணியினர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். மக்கள் நல பணியாளர்கள் 13,000 பேரை அதிமுக அரசு திடீரென்று நீக்கி உத்தரவிட்டது. இதனை எதிர்த்து மக்கள் நல பணியாளர்கள் உயர்நீதிமன்றத்தில் முறையிட்டதில் உயர்நீதிமன்றம் தமிழக அரசின் உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்துள்ளது. மக்கள் நல பணியாளர்களின் நீக்கத்தை எதிர்த்து திமுக இளைஞர் அணியினர் இன்று மாநிலம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். சென்னை மெமோரியல் ஹால் முன்பு இன்று நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு திமுக இளைஞரணி அமைப்பாளர் மு க ஸ்டாலின் தலைமை தாங்கினார். இதில் 1000-க்கும் மேற்பட்ட திமுகவினர் கலந்து கொண்டு அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். அப்போது அதிமுக அரசு தொடர்ந்து அரசு ஊழியர்களை பழிவாங்கும் விதமாக நடந்து கொள்வது கண்டிக்கத்தக்கது என்றும் மக்கள் நல பணியாளர்களுக்கு எதிரான அரசாணையை அரசு திரும்பப் பெறும் வரையில் போராட்டம் தொடரும் என்றும் மு க ஸ்டாலின் தெரிவித்தார். ஜெயலலிதாவுடைய மீண்டும் அவர்களுக்கு அந்த வேலையை வழங்கிட வேண்டும் என்பதை அறிவுறுத்துவதில் இந்த அறப்போராட்டத்தை நடத்தியிருக்கிறோம். வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே திமுக இளைஞர் அணியினர் 1500 பேர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். கச்சத்தீவு அருகே கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த தமிழக மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் மீண்டும் தாக்குதல் நடத்தியுள்ளதால் மீனவர்கள் மத்தியில் பெரும் கொந்தளிப்பு ஏற்பட்டுள்ளது. ராமேஸ்வரத்தில் இருந்து நேற்று காலை 600-க்கும் மேற்பட்ட படகுகளில் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். நள்ளிரவில் அவர்கள் கச்சத்தீவுக்கும் தனுஷ்கோடிக்கும் இடையே அவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்தபோது அங்கு வந்த 15-க்கும் மேற்பட்ட இலங்கை கடற்படையினர் தமிழக மீனவர்களை சுற்றி வளைத்து கற்களை வீசி தாக்கியுள்ளனர். இதில் செல்வராஜ் என்ற மீனவரின் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது. நேற்று காலையில 6 மணிக்கு இங்கிருந்து கடலுக்கு மீன்பிடிக்க சென்றிருக்கோம். சாயந்தரம் 3:30 போல இலங்கை நதியால் கல்லறியால் தாக்கப்பட்ட நிறைய போட்டில் பாதிப்பான காயப்பட்டு ராமேஸ்வரம் வந்து மீண்டும் அதிகாலை 2 மணியளவில் அங்கு வந்த கடற்படையினர் மீன்பிடி படகுகளை தாக்கி வலைகளை அறுத்து சேதப்படுத்தினர். இதனால் பெரிதும் பாதிக்கப்பட்ட மீனவர்கள் கரைக்கு திரும்பினர். இந்த சம்பவம் ராமேஸ்வரம் பகுதியில் மீனவர்களுக்கு இடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. சீர்காழியில் நோயற்ற இறால் வளர்ப்பு குறித்த பயிலரங்கம் கடல்பொருள் ஏற்றுமதி மேம்பாட்டு ஆணையத்தால் நடத்தப்பட்டது. சீர்காழியில் சுகாதாரமான முறையில் இறால் வளர்ப்பது எப்படி என்பது குறித்த பயிலரங்கம் IAS அதிகாரி லீனா நாகரால் குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைக்கப்பட்டது. இந்த பயிலரங்கம் கடல்பொருள் ஏற்றுமதி மேம்பாட்டு ஆணையத்தால் நடத்தப்பட்டது. மேம்பாட்டு ஆணையம் மேற்கொள்ளும் ஆய்வுகள், அமெரிக்காவில் விவசாயம் ஆகியவை குறித்து பயிலரங்கத்தில் விளக்கங்கள் மேற்கொள்ளப்பட்டன. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே சிம்மபுரீஸ்வரர் கோயில் கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அடுத்த ஆவணிபுரம் கிராமத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஆலயமாக அமைந்துள்ளது சிம்மபுரீஸ்வரர் கோயில். இக்கோயில் புதுப்பிக்கப்பட்டு பணிகள் முடிவடைந்ததை தொடர்ந்து மகா கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பக்தி பரவசமிட்டு இறைவனை வழிபட்டனர். தூத்துக்குடி அருகே பள்ளி மாணவன் மின்கம்பத்தை தொட்டபோது மின்சாரம் தாக்கி உயிரிழந்தான். தூத்துக்குடி மாவட்டம் அத்திமரப்பட்டியில் உள்ள துவக்கப்பள்ளியில் 4ஆம் வகுப்பு படிக்கும் மாணவன் வைரமணி. நேற்று வழக்கம்போல் பள்ளிக்கு வந்துள்ள சிறுவன் பள்ளியின் அருகில் மின்கம்பங்கள் கீழே விழாதபடி தாங்கக்கூடிய மின்கம்பியை தொட்டபோது திடீரென மின்சாரம் பாய்ந்தது. இதில் அந்த சிறுவன் சம்பவ இடத்திலேயே மின்சாரம் தாக்கி உயிரிழந்தான். இச்சம்பவம் அப்பகுதி மக்களை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. பிரபல பாடகர் ஜேசுதாஸ் தனது பாடகர் வாழ்க்கையை தொடங்கி 50 ஆண்டுகள் நிறைவடைவதையொட்டி கேரள அரசு அவருக்கு விருது அறிவித்துள்ளது. ஜேசுதாஸ் கடந்த 50 ஆண்டுகளில் மலையாளம், தமிழ், தெலுங்கு உள்ளிட்ட 11 மொழிகளில் 35,000 பாடல்கள் பாடி சாதனை படைத்துள்ளார். தெய்வீக பாடகர் என அழைக்கப்படும் ஜேசுதாஸ் அவரது கலை மற்றும் பண்பாட்டு பங்களிப்பிற்காக ஏற்கனவே பத்மபூஷன் விருது வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டுள்ளார். தற்போது அவரது இசை பணியில் 50 ஆண்டுகள் நிறைவடைவதையொட்டி கேரள அரசு அவருக்கு இந்த ஆண்டின் ஸ்வர்ணாலிகா தேவராஜன் விருது வழங்கி கௌரவித்துள்ளது. இந்த விருதின் மூலம் ஜேசுதாஸுக்கு 50,000 ரூபாய் ரொக்கப்பரிசு வழங்கப்படும்.
குன்னூரில் சுற்றித் திரிந்த ஆதரவற்றவர்களையும் மனநோயாளிகளுக்கும் தொண்டு நிறுவனம் ஒன்று பராமரித்து வருவதற்கு பொதுமக்கள் பாராட்டு தெரிவித்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் பேருந்து நிலையம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் ஆதரவற்றவர்கள், மனநோயாளிகள், முதியவர்கள் என 70க்கும் மேற்பட்டவர்கள் இருக்கின்றனர். இவர்களை குன்னூரில் உள்ள பெதஸ்தா திருச்சபையினர் அழைத்து சென்று முடிவெட்டி குளிக்க வைத்து புத்தாடை அணிவித்து குளிருக்கு இதமாக இருக்க கம்பளி போர்வையும் அளித்தனர். அது மட்டுமல்லாமல் இவர்களுக்கு புதன்கிழமை தோறும் ரொட்டி, பால், தேநீர் போன்றவையும் வழங்கி பராமரித்து வருகின்றனர். ஆதரவற்ற முதியவர்கள், மனநோயாளிகள் ஆகியோருக்கு உதவிய இந்த நிறுவனத்தை அப்பகுதி பொதுமக்கள் பாராட்டினர். கும்பகோணம் அருகே திருநறையூரில் இரு மனைவி மற்றும் இரு மகன்களுடன் தனி சன்னதி கொண்டு அருள்பாலிக்கும் மங்கள சனி பகவானுக்கு திருக்கல்யாண உற்சவம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. கும்பகோணம் அருகே உள்ள பழமையான திருநறையூர் ஸ்ரீ ராமநாத சுவாமி திருக்கோயில் சனி பகவானுக்குரிய பரிகார ஸ்தலமாக விளங்குகிறது. இத்தலத்தில் சனி பகவான் குடும்ப சமேதராக தசரத சக்கரவர்த்திக்கு காட்சியளித்ததாகவும் ஸ்ரீராமன், ஸ்ரீ ஹனுமான் ஆகியோர் இலங்கையில் இருந்து அயோத்தி திரும்பும் வழியில் இத்தலத்திற்கு வந்து வழிபட்டதாகவும் வரலாறு உள்ளது. இக்கோயில் நேற்று மங்கள சனி பகவானுக்கு திருக்கல்யாண உற்சவம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. தமிழகத்தில் வேறு எங்கும் நடைபெறாத சனி பகவான் திருக்கல்யாண உற்சவம் இங்கு மட்டும் நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது. வரும் டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி புதன்கிழமை சனி பகவான் கன்னிராசியில் இருந்து துலாம் ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆவதையொட்டி இங்கு சிறப்பு பூஜைகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது. ஆச்சரியம் ஆனால் உண்மை. இன்று நாம் காண இருப்பது பாம்புகளையே பயமுறுத்தும் பாம்பு பண்ணை ஊழியர். பாம்பு என்றாலே படையும் நடுங்கும் என்பது பழமொழி. இங்கோ நல்ல பாம்பு கூட்டம் வசிக்கும் ஒரு இடத்தினை ஊழியர் ஒருவர் சுத்தம் செய்கிறார். படமெடுத்தாடும் பாம்புகள் இவரை பார்த்தவுடன் பெட்டி பாம்பாய் அடங்கிவிடுகின்றன. படமெடுத்தாடும் பாம்புகளை புடலங்காயை பிடிப்பது போல் பிடித்து தூக்கி எறிகிறார். பார்க்கவே வியப்பாக இருக்கிறது அல்லவா? கொல்கத்தா டெஸ்டில் இந்தியா ரன் குவிப்பு, லக்ஷ்மணும் சதமடித்தார். விவரம் இடைவேளைக்கு பிறகு.